இதனிடையே நக்கீரன் ஊழியர்களை வரும் 25ஆம் தேதி வரை கைது செய்ய மாட்டோம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவித்து காத்திருக்கிறார் நம்முடைய நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், தற்போது நக்கீரன் கோபால் உள்ளிட்ட அந்த பத்திரிகையினுடைய ஊழியர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு தெரிவித்த விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம் மதன்? கண்டிப்பாக பாலா, அதாவது ஆளுநர் குறித்து நக்கீரன் வார இதழில் செய்திகள் வெளியாக தொடர்ந்து அவரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக ஆளுநர் அலுவலகம் சார்பில் சென்னை காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரை தொடர்ந்து நக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இருந்த போதும் அவர் மீது போடப்பட்ட அந்த சட்டப்பிரிவு IPC 124 சட்டப்பிரிவுபடி அவர் கைது செய்யப்பட்டாலும் அவரை சிறையில் அடிக்க உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று எழும்பூர் நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதைத் தொடர்ந்து நக்கீரன் கோபால் அவர்கள் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். இருந்த போதும் அவர் மீது போடப்பட்ட வழக்கோடு சேர்த்து அதன் நக்கீரன் அலுவலகத்தில் பணியாற்றிய மற்ற ஊழியர்கள் அதாவது பொறுப்பாசிரியர் கோவில் இணை உள்ளிட்ட 35 பேர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து தற்போது நக்கீரன் கோபால் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட 35 பேர் சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் இன்று நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்த போது, அதாவது இது போன்ற ஒரு சம்பவங்களின் போது ஒரு பத்திரிகையில் ஒருவர் பற்றி ஒருவர் குறித்து ஒரு தவறான செய்தி வெளிவந்தாலும் கூட அது குறித்து அவதூறு வழக்கு தொடர முடியுமே தவிர அவரை பணி செய்ய விடாமல் சட்டத்தாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், எதற்காக 124 சட்டப்பிரிவின் கீழ் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார் நீதிபதி. அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு விஷயம் கூட ஏன் காவல்துறைக்கு தெரியவில்லையா என்று கேள்வி எழுப்பி இது தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அது மட்டுமில்லாமல் இது தொடர்பாக அதாவது 124 சட்டப்பிரிவின் கீழ் கைது அதாவது நடவடிக்கை வழக்கு பதிவு தொடர்பாக பதிலளிக்க கால அவகாசம் கேட்டதை அடுத்து வழக்கு விசாரணை 25ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். அதுவரைக்கும் காவல்துறை தரப்பிலும் அதுவரைக்கும் நாங்கள் கைது செய்ய மாட்டோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை அளித்தார்கள். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாலா, நன்றி மதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. நக்கீரன் ஆசிரியர் கோபால் உள்ளிட்ட அந்த இதழின் பொறுப்பாசிரியர் உள்ளிட்ட 35 பேர் மீதும் 124 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவர்களை கைது செய்ய மாட்டோம் என்று தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மதன் தர கேட்டோம்.